ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிபி குமார் வ்ளாக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தெற்கு ரயில்வே சார்பாக இயக்கப்படும் இரண்டு மெமு பேசஞ்சர் ரயில்கள் இந்த மாதம் முழுவதும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதே போலவே விழுப்புரம் திருப்பதி மற்றும் திருச்சி ராமநாதபுரம் என இரண்டு எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகளையும் மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க. இன்றைய தினம் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீட்டெயில்டா பார்க்க போறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெள்ளை கனால விட்டுருங்க. அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குண்டகல் கோட்டத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக காட்பாடி ஜோலார்பேட்டை, காட்பாடி திருப்பதி, இதே போலவே திருப்பதி விழுப்புரம், இது போன்ற பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க. 07659 07582 என்ற எண்ணில் காட்பாடி திருப்பதி இடையே மெமு பேசஞ்சர் ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது. திருப்பதியிலிருந்து தினமும் காலை 6:50 இந்த மெமு ரயிலானது புறப்படுகிறது. இதே போலவே காட்பாடியிலிருந்து மறு மார்க்கத்தில் 9:15 இந்த மெமு ரயில் புறப்படுகின்றது. July 1 July 31 வரை ஒரு மாத காலத்திற்கு முழுவதும் இந்த மெமு ரயில் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க. கடந்த சில மாதங்களாகவே இந்த ரயில்களானது ரத்து செய்யப்பட்டுதான் வருகிறது. அடுத்த ஒரு மாதத்திற்கு தற்போது நீட்டிச்சிருக்கிறாங்க. இதே போலவே 07417 07418 என்ற எண்ணில் காட்பாடி ஜோலார்பேட்டை இடையே மெமு ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது. காட்பாடியிலிருந்து தினமும் காலை 9:30 ஜோலார்பேட்டையிலிருந்து தினமும் மதியம் 12:45 இந்த மெமு ரயிலானது இயக்கப்படும். நீங்க கேட்கலாம், தென்மத்திய ரயில்வேல தானே பராமரிப்பு பணி, எதுக்காக இந்த ட்ரெயினை கேன்சல் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, காட்பாடி திருப்பதியில் இயக்கப்படும் மெமு ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி தான் இந்த மெமு ரயிலானது காட்பாடியிலிருந்து ஜோலார்பேட்டை வரை இயக்கப்படுகிறது. அந்த மெமு ரயில் ரத்து செய்யப்பட்டதுனால இந்த மெமு ரயிலும் ரத்து செய்யப்பட்டு விட்டது. இந்த ரயிலும் July 31 வரை இரு மார்க்கத்திலும் முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க. இதே போலவே விழுப்புரம் திருப்பதி இடையே இயக்கப்பட்டு வரும் அன்ரிசர்வ்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவைகளையும் மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க. இந்த ரயில் சேவையும் கடந்த சில மாதங்களாகவே விழுப்புரத்திலிருந்து காட்பாடி வரை மட்டுமே இயக்கப்பட்டு வருகிறது. காட்பாடி திருப்பதி இடையே கடந்த சில மாதங்களாகவே ரத்து செஞ்சுட்டு வராங்க. தற்போது மேலும் ஒரு மாதத்திற்கு அது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் July 1 July 31 வரை இந்த ரயில் விழுப்புரத்திலிருந்து காட்பாடி வரை மட்டுமே இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க. விழுப்புரத்திலிருந்து தினமும் காலை 5:35 திருப்பதியிலிருந்து தினமும் மதியம் 1:40 இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது. இரு மார்க்கத்திலும் விழுப்புரத்திலிருந்து காட்பாடி வரையிலும் மீண்டும் காட்பாடியிலிருந்து விழுப்புரம் வரையிலும் மட்டுமே இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களிலிருந்து திருப்பதிக்கு செல்லக்கூடிய ஏராளமான பயணிகள் விழுப்புரத்தில் இறங்கி இந்த ரயில் மூலமாக திருப்பதிக்கு சென்று வந்தாங்க. ஆனால் கடந்த சில மாதங்களாகவே அந்த இணைப்பு என்பது துண்டிக்கப்பட்டுதான் இருக்கிறது, அந்த பராமரிப்பு பணிகள் காரணமாக. இதே போலவே 16849 16850 என்ற எண்ணில் திருச்சி ராமேஸ்வரம் இடையே தினசரி எக்ஸ்பிரஸ் ரயிலானது இயக்கப்பட்டு வருகிறது. பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்ட பிறகு இந்த ரயில் சேவை திருச்சி ராமநாதபுரம் இடையே தினமும் இயக்கப்பட்டு வந்தது. கடந்த சில மாதங்களுக்கு மேலாகவே இந்த ஒரு மாற்றமானது இந்த ரயிலுக்கு நடைபெற்று தான் வருகிறது. வாரத்தில் 2 மட்டுமே இந்த ரயில் ராமநாதபுரம் வரை இயக்கப்படுகிறது. மீதம் இருக்கக்கூடிய 5 இந்த ரயில் மானாமதுரை வரை மட்டுமே இயக்கப்படுகிறது. தற்போது மேலும் ஒரு மாதத்திற்கு இது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. July 1 July 31 வரை இந்த திருச்சி ராமநாதபுரம் எக்ஸ்பிரஸ் ரயிலானது வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே ராமநாதபுரத்திற்கு இயக்கப்படும் என அறிவித்திருக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் திருச்சியிலிருந்து மானாமதுரை வரை மட்டுமே இயக்கப்படும். மீண்டும் மானாமதுரையிலிருந்து திருச்சி வரை மட்டுமே இயக்கப்படும். வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளை மட்டும் நீங்கள் இந்த ரயிலில் திருச்சியில் இருந்தீங்கன்னா ராமநாதபுரம் வரைக்குமே போகலாம். மீதம் இருக்கக்கூடிய நாட்களில் மானாமதுரை வரை மட்டுமே பயணிக்க முடியும். இந்த வழித்தடத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வரும் காரணத்தினால வாரத்தில் 2 மட்டுமே ராமநாதபுரம் வரை இயக்குவதாக அறிவித்திருக்கிறாங்க. மீதமுள்ள 5 இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலானது மானாமதுரை வரை மட்டுமே இயக்கப்படும். இவ்வாறு தெற்கு ரயில்வேயில் பல்வேறு ரயில் சேவைகளில் மாற்றங்களை செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாற்றங்கள் அனைத்தையும் தெரிந்து கொண்டு உங்கள் பயணங்களை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானில் போட்டுருங்க. அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. Thanks for watching.